Hi friends, welcome to Kolikaran Entertainment Channel. In the video, we will talk about how to make Kolikundu senja meediyana porulkala vachi naanga oru chinna Kolikundu senjirukrom. Idha indha video la paaka porom. Vaanga video ku pogalam. Ippa naan indha Kolikundoda frame structure kaatren. Yen appadina அப்பதான் வந்து இந்த பட்டக்கம்பி எல்லாங்கள் இதெல்லாம் வந்து எப்படி நீட்டி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பெயிண்டிங் வேலையை முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் ரெட் ஷேட் பெயிண்ட் வந்து அடித்தாச்சு. நாங்கள் ப்ளூ பெயிண்ட்டும் வந்து அடிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் வந்து பிவிசி கோட்டட் வயர் மெஷ் போட்டு நாங்கள் வந்து கேபிள் டைப் போட்டு கட்டுவோம். இப்போ நான் வந்து பிவிசி கோட்டட் வயர் மெஷ் போட்டு கேபிள் டை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா சைட்லேயுமே வந்து எங்கள் டேடி வந்து சொரிச்சு சொரிச்சு கொடுப்பாங்க. நான் வந்து கட்டிக்கிட்டு இருப்பேன். என் மச்சானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். இந்த கோழிக்குண்டை ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீளாகலை எவ்வளோன்ட்டு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள். இந்த கோழிக்கொண்டோட நீளம் அகலம் வந்து 2 அடிக்கு 2 அடி. இதனோட ஹைட் வந்து 3.5 அடி. நாங்கள் நாங்கள் வந்து பேஸ் ஃப்ரேமுக்கும் 4 சைடுக்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட்டை வந்து பட்டக்கம்பி வந்து நாங்கள் டோருக்கும் டோரோட ஸ்டாண்டுக்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரூஃபுக்கும் நாங்கள் வந்து பட்டக்கம்பியை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து தெளிவாக காட்டியிருப்பேன். அதிலே வந்து உங்களுக்கு புரியும் தெளிவாக. இங்கே கீழே மட்டும்தான் 1x1 இன்ச் ஸ்டீல் மெஷ் யூஸ் பண்ணியிருப்போம். மீதி எல்லா சைடு எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து பிவிசி கோட்டட் வயர் மெஷ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். மட்டும்தான் நாங்கள் வந்து 1x1 இன்ச் ஸ்டீல் மெஷ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கோழிங்களோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணால் சைடில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. இது வந்து நம்மளுக்கு சீப்பாகவும் இருக்கும். காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம கீழே 1x1 இன்ச் மெஷ் புட்டு போட்டுக்கிட்டு சைடில் பிவிசி கோட்டட் வயர் மெஷ் போட்டாலே போதும். நம்மளுக்கு கோட்டட் ஜிஏ ஷீட் வச்சு நாங்கள் ரூஃப் அடிச்சிருக்கிறோம். ரூஃப் அடிக்கிறதுக்கு வந்து செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதை வச்சு கட்டியிருக்கிறோன்னா நாங்கள் கேபிள் டையில் தான் வந்து கட்டியிருக்கிறோம். நாங்கள் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிவிசி கோட்டட் வயர் மெஷை வந்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கேபிள் டையை வச்சு டைட் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து ஜிஏ ஷீட் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஏன் நாங்கள் வச்சுருக்கிறோன்னா மறை சாரல் வந்து கோழி மேலே படாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து வேஸ்ட்டாக போகணும்னு நாங்கள் வந்து வச்சோம். பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கோழி வளர்க்குறவங்க ஒரு 2-3 கோழி வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோழி குண்டை செஞ்சுக்கலாம். இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு வந்து ரேட் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கூண்டுலேருந்து வந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் தான் இதுங்களாம் வந்து. அதனால் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2000 பீஸ் கோழி குண்டை நீங்கள் மெட்டீரியல் வாங்கி செஞ்சீங்கன்னா வந்து 2000 ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.